ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் ஜிதேந்திரா. கொஞ்சம் நாளில் கிளாஸ் இல்லாததுக்கு காரணம் வந்து கேமராவில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. ஸோ கேமராவை மாற்ற வேண்டியிருந்தது, அதனால தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் கெட் பேக். நம்ம 8th சாப்டரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹவு பிரெயின் ஒர்க்ஸ் அப்படின்றத பற்றி நம்மளோட 8th வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து சென்சரி ப்ராசஸ். சென்சரி ப்ராசஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சென்ஸ் அப்படின்னா என்னன்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இதை பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்குது. யாருக்காவது அறிவு இல்லையா அப்படின்னு கேட்கறது என்ன கேட்பாங்கன்னா, சென்சே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, மனிதனுக்குன்னா ஆறாவது அறிவு இருக்கணும், ஆறாவது அறிவு இருக்க மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம முதல்ல ஆறாவது அறிவுன்னு ஒன்று இருக்கா, அறிவுன்றத நம்ம சென்ஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணோமா அப்படின்றத பற்றி முதல்ல யோசிச்சிருவோம். சென்ஸ் அப்படின்றத சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, சென்ஸ் இஸ் நத்திங் பட் அன் இன்புட் சேனல். இன்புட் சேனல் அப்படின்னா என்ன? இன்புட் அப்படின்றது உள்ள போறதுக்கான உதவி செய்யற ஒரு விஷயம். அதாவது எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல இருந்து நம்ம பிரெயினுக்கு உள்ள இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு போற ஒரு சேனல், அந்த இன்புட் சேனலுக்கு பேர் தான் சென்ஸ். ஸோ இன்புட் சேனலுக்கு பேர் தான் சென்ஸ் அப்படின்னும் போது ஒரு விஷயத்துல இருந்து நம்ம ரொம்ப கிளியர் ஆயிடணும். அது ப்ராசஸிங் பிளேஸ் இல்லை, அது வெறும் ஒரு இன்புட் பிளேஸ். எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்கு கீபோர்டும் மவுஸும் இன்புட் சேனல்ஸோ, ஒரு மைக்ரோஃபோனுக்கு மைக்ன்றது எப்படி ஒரு இன்புட் சேனலோ, அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கு இன்புட் சேனல்ஸ் தான் இந்த சென்சஸ். ஸோ ஃபைவ் சென்ஸ் அப்படின்னா என்னன்றது சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம். ஹியர், டேஸ்ட், ஸ்மெல், டச், விஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மொத்தமாக 10 சென்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக 10 சென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த டச்னு சொல்ற இந்த சென்சேஷனுக்கு நமக்கு மூணு விதமான ரிசெப்டார்ஸ் இருக்கு. ரிசெப்டார்ஸ்னா என்னன்றதை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். ஸோ இந்த டச்ன்ற சென்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, அதாவது வார்மா இருக்கும், அதாவது சூடா இருக்கு அப்படின்றத உணர்றதுக்கு தனியான சென்சரி ப்ராசஸ் இருக்கு, சென்சரி சிஸ்டம் இருக்கு. அதே மாதிரி கோல்டா இருக்கும் அப்படின்றத உணர்றதுக்கு தனியான சென்சரி சிஸ்டம் இருக்கு. அதே போல பெயின், வலி, வலி வர, வலி இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்கு தனியான ரிசெப்டார்ஸ் இருக்கு. இதை தவிர கினஸ்தெட்டிக் சென்ஸ் அப்படின்ற ஒரு சென்ஸ் இருக்கு. இந்த கினஸ்தெட்டிக் சென்ஸ் வந்து வெஸ்டிபுலார் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வழியா நம்ம கிடைக்கிற ஒரு இன்புட். அதாவது நம்ம நிக்கிறோமா, உட்காந்துருக்கோமா, படுத்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்றத கால்குலேட் பண்ணி நமக்கு சொல்ற ஒரு சென்ஸ். அது சென்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, காதுக்குள்ள இருக்கும், ஒரு சின்ன ஃப்ளூயிட் இருக்கும். அதனால தான் நீங்க சுத்தினீங்கன்னா, ஒரே இடத்துல இருந்து சுத்திட்டு இருந்தீங்கன்னா தலை சுத்த ஆரம்பிக்கும். தலை சுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுட்டு, கையில டம்ளர்ல தண்ணி வச்சுட்டு சுத்துங்க, தண்ணி ஆடிட்டே இருக்கும். நீங்க நின்றதுக்கு அப்புறமா அந்த தண்ணி மேலே கீழே ஆடும். அதனாலதான் உங்களுக்கு வந்து உங்க காதுல இருக்க அந்த ஃப்ளூயிட்னாலதான் நீங்க சுத்திட்டு நிற்கும் போது அந்த தண்ணி, அந்த ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் பேலன்ஸுக்கு வர டைம் ஆகுது இல்லைங்களா, அந்த டைம் ஆகிற டைம்ல தான் நீங்க மேலே கீழே போற மாதிரி, கீழே விழற மாதிரி, அந்த மாதிரியான சென்சேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ இது வெஸ்டிபுலார் சென்ஸ். இதுக்கப்புறமா ப்ரோப்ரியோசெப்டிவ் சென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து, நம்ம மசில்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிற இன்புட். அதாவது நிற்கும் போது கால் வலிக்குது அப்படின்றது எங்கேருந்து வருது அப்படின்னா வந்து, மசில் நம்மளோட மஸ்குலர் சிஸ்டம்லேருந்து, ஜாயின்ஸ்லேருந்து, இந்த மாதிரி இடத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு சென்ஸ். ஸோ மொத்தமாக நமக்கு 10 டைப் ஆஃப் சென்சஸ் இருக்கு. சென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி கேரி அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரைட். த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஃபிசிக்கல் எனர்ஜி இன்டு நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டி த்ரூ ரிசெப்டார்ஸ் இஸ் கால் டிரான்ஸ்டக்ஷன். டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். அதாவது கையில் தொட்டவுடனே கையில் இருக்கிற சென்சரி ரிசெப்டார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தொடுதல் அப்படின்றது இந்த பிசிக்கலான ஒரு ஒரு இன்புட்டை எடுத்து அதை ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக மாற்றி அதை நம்ம நியூரான்ஸ் வழியை நம்ம பிரெயினுக்கு அனுப்பும். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்டக்ஷன். சென்சரி ப்ராசஸ்க்கு தேவையான, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான சில மெட்டீரியல்ஸ். நம்பர் ஒன், சென்சேஷனுக்கும் பர்செப்ஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சென்சேஷன்னா என்ன? சென்சேஷன்றது இன்புட். அது பர்செப்ஷன் அப்படின்றது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, அதனுடைய ப்ராசஸிங். ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, கம்ப்யூட்டர் மூலியமான நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் வந்து சென்சரி இன்புட்ஸ். அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் காமிக்கிற அந்த சிபியு தான் வந்து நம்மளுடைய நம்மளுடைய பர்செப்ஷன். ரைட். ஸோ சென்சேஷனுக்கும் பர்செப்ஷனுக்கும் இதுதான் வித்தியாசம். ஆப்டிமல் அரோசல் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது என்னன்னா வந்து, ரொம்ப நேரமா யாரோ ஒருத்தர் பாடிட்டு இருந்திருப்பாரு, ஒரு மூலையில இருந்து பாடிட்டு இருந்திருப்பாரு, அது நம்ம காதில் கூட கேட்டிருக்காரு. திடீர்னு ஹை பிச்சில் பாட ஆரம்பிப்போம், திடீர்னு நம்ம திரும்பி பார்த்துட்டு ஏன் அப்படி கத்துற அப்படின்னு சொல்லுவோம். எதனால அப்படின்னா, அது வரைக்கும் இருந்ததை வந்து நம்மளை பாதர் பண்ணல. அந்த த்ரெஷ்ஹோல்டு, த்ரெஷ்ஹோல்டுன்னா என்னன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். த்ரெஷ்ஹோல்டுன்றது மினிமல் லெவல் ஆஃப்
எனர்ஜி விச் இஸ் ரிக்வயர்ட் டு சேஞ்ச் சம்திங் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர். இது பிசிக்ஸ்ல மட்டும் அப்ளை ஆகிற ஒரு விஷயம் கிடையாது, எல்லாத்துலயுமே அப்ளை ஆகிற ஒரு விஷயம். ஸோ இந்த அளவுக்கு மேல எனர்ஜி இருந்தா நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த த்ரெஷோல்டுக்கு பேர் தான் ஆப்டிமல் அரோசல். ஹைப்போ ஹைப்பர் அப்படின்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹைப்போ அப்படின்னா என்னன்னா வந்து சில பேருக்கு நிறைய லெவல் ஆஃப் இன்புட், அதாவது நிறைய லெவல்ல வால்யூம் இருந்தால் தான் சில பேரால அதை நாய்ஸா உணர முடியும். அது அவங்களுக்கு வந்து ஹைப்போ சென்சேஷன் இருக்கு, அதாவது டக்குன்னு அவங்களால எதையும் உணர்ந்துடுறது இல்லை, அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுறது இல்லை. ஹைப்பர் சென்சேஷன் சில பேருக்கு இருக்கும், சின்னதாக தான் சவுண்ட் வச்சிருப்போம், ஏன்டா அப்படி சவுண்டாக வைக்கிற அப்படின்னு கத்துவாங்க ஹைப்பர், ரைட். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து எப்போ பார்த்தாலும் எகிரி குச்சிட்டு ஓடிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, அது ஹைப்பர். சில குழந்தைங்க அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருப்பாங்க, அவங்க ஹைப்போ சென்சேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளர் டேர்ம்ஸில் சொல்கிறேன், ரைட். அப்புறமா ஓரியன்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிரிக்கெட் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா வந்து வேர்ல்ட் கப் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி சொல்லும் போதே வந்து இங்கேருந்து உங்களுக்கு அங்கே கான்சன்ட்ரேஷன் போட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடும். அட் சேம் டைம் உங்களுக்கு அது தேவையே இல்லாத ஒரு விஷயம்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தர் எக்ஸாமை பற்றி பேசிட்டு போயிருக்காங்க, உங்களுக்கு எக்ஸாம்னாலே பிடிக்காதுன்னு வச்சுப்போம், அது உங்களுக்கு உங்களுடைய காதுக்கே விழாது. எதனாலன்னா உங்களுடைய மைண்ட் அதுக்கு இன்க்ளைண்டாக இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஹிந்தி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, நமக்கு ஹிந்தி தெரியல அப்படின்ற பட்சத்தில் அந்த பாட்டு நமக்கு தெரியாதுன்ற பட்சத்தில் அதை நம்ம காதில் கூட வாங்கியிருக்க மாட்டோம், ரைட். ஸோ இது ஓரியன்டேஷன். இன்டர்பிரிட்டேஷன், அதாவது இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரி தெரியுங்க. இது சொல்லுவாங்க இல்லையா, த பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் தி பிஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பார்க்குறவங்க கண்ணில் தான் அழகு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றத விஷயத்தை வச்சு நம்ம ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுவோம், ரைட். ஸோ இதுக்கப்புறமா இந்த சென்சரி இன்புட்லாம் வந்ததுக்கப்புறமா இதுக்கு நம்ம ஏதாவது ஆக்ட் பண்ணோமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அந்த ஆக்ஷனுக்கு தேவையான விஷயங்களை நமக்கு செயல்படுத்தி கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து ரெஸ்பான்ஸ் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறமா இந்த காரியத்தை நம்ம செய்யும் போது தான் அது எக்ஸிக்யூஷனாக மாறுது. ஸோ சென்சரி ப்ராசஸ் அப்படின்றது பேசிக்காக இவ்வளோதாங்க. இது இன்டெப்த்தாக படிக்கணும்னா நிறைய படிக்கலாம், பட் இது ஒரு பேசிக்கான நல்ல இன்ட்ரடக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதில் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா அவங்களும் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்னென்ன இதுக்கப்புறமா பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு சென்சரி ப்ராசஸ் லைக் விஷன் ஹியரிங் ஒவ்வொரு ப்ராசஸும் எப்படி எப்படி நடக்குதுன்றதை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.